ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் வணக்கம். இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் பிரபு, சென்னையிலேருந்து பேசுகிறேன், அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா, கலைத்துறையில் வெற்றி அடைபவர்கள் யார், கலைத்துறையை யார் யார் தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க, கிரக சேர்க்கை இருக்கிறவங்க கலைத்துறையில் சாதிக்க முடியும், கலைத்துறையை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கலைக்கு அதிபதியான கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் தான் அனைத்து கலைகளுக்கும் அதிபதி. அந்த சுக்கிரன் வந்து பலமாக இருக்கிற ஜாதக அமைப்பை கொண்டவங்க கண்டிப்பாக கலைத்துறை தேர்ந்தெடுக்கலாம். சுக்கர ஆதிக்கம்னு சொன்னால் என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், சுக்கிரன் அதிக பாகை குறைந்த பாகையில் இருக்கணும். அதிக பாகை குறைந்த பாகைனா 360 டிகிரி ஒரு ஜாதகம் கொண்டது, அதில் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கலாம் இல்லை லோயஸ்ட் டிகிரியில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிரன் ராகு கேதுவோட சேர்ந்துருக்கணும். அப்படி ராகு கேதுவோட சேர்ந்துருக்கவங்க கலைத்துறை தேர்ந்தெடுக்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். எந்த துறை வேணால் தேர்ந்தெடுக்கலாம். கலைனா ஆக்டிங் மட்டும் கலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக ஒரு ஃபீல்டை கற்றுக்கணும், இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னா செவ்வாயோட ஆதிக்கம் வேணும். அது மாதிரி அனைத்து கலைகளுக்குமே, மியூசிக்கு, டான்ஸு, எல்லா கலைக்குமே, ஆர்ட்ஸு, பெயிண்டிங், அத்தனை கலைக்குமே ஹெட்டு வந்து சுக்கிரன். ஒரு வித்தையை கற்றுக்கணும்னா, புதுசாக ஒரு வித்தையை, புதுசாக ஒரு ஆர்ட்ஸை, ஒரு கலையை கற்றுக்கணுன்னா சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரைட் ஹேண்டில் எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும் கண்டிப்பாக. லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற ஹேபிட் இருக்கணும்னா சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்களால் ஈஸியாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி, பூரம், போராடம், அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது இல்லாமல் குரு சுக்கிரன் சேர்க்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சுக்கிர ஆதிக்கம் உள்ளவங்களால் எந்த ஒரு கலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும், கலைத்துறையில் சாதிக்க முடியும். அதனால் சுக்கிர ஆதிக்கம் உள்ளவங்க கலைத்துறை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி அடைய முடியும். அது ஒன்லி, நாட் ஓன்லி ஃபார் ஆக்டிங், ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஃபீல்டுக்குமே சரி, டான்ஸு, மியூசிக்கு, காம்படிஷன்ஸ், இல்லை வேறு ஏதாவது புது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸு, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கலையாக இருந்தாலும் சரி, கற்றுக்கணும்னா சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்களால் ஈஸியாக செய்ய முடியும், ஷைன் பண்ணவும் முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு உண்டான கார கிரகம், மனசுக்கு உண்டான கார கிரகம், அதுவும் இல்லாமல் ஆக்டிங் நடிக்கிறதுக்கு உண்டான கார கிரகமே சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரியில் இருந்தாலும், அப்படி இல்லைன்னா ராகு எதுவோட சேர்ந்துருந்தாலும், சந்திரன் ராகு சேர்க்கிறக்குங்க பார்த்திங்கன்னா நடிப்பு துறையில் தேர்ந்தெடுக்கிறப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். ஏன்னா ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தை தொழிலை எடுத்து செய்கிறப்போ கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நம்ம முன்னாடி வீடியோஸில் தொழிலை பற்றி பேசின வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அந்த சந்திரன் நடிப்புக்கு உண்டான கார கிரகனால அது ராகுவோட சேர்ந்துருக்கப்போ நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்தா நிச்சய வெற்றி கண்டிப்பாக அதில் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா புதன். புதன்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கும் மீடியாவுக்கும் உண்டான கிரகம். மியூசிக், பர்டிகுலராக மியூசிக்கு, டான்ஸு, இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் புதன். மீடியாவில் டிஸ்பிளே ஆகணும், இல்லை ஒரு ரிப்போர்ட்டராக வரணும், அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தாலும், இல்லை ஒரு மியூசிக் டான்ஸர், இல்லை ஒரு மியூசிஷியன், இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரணுன்னாலும் புதனோட ஆதிக்கம் தேவை. புதன் ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரிலையோ இல்லை ராகுவோடு சேர்ந்துருக்கப்போ கண்டிப்பாக கலைத்துறையில் சக்ஸஸ் அடைய முடியும். இந்த மூணு காம்பினேஷனில் எந்த காம்பினேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக் டைரக்டர்ஸுக்கோ இல்லை ஒரு சிங்கர்ஸுக்கோ பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் கண்டிப்பாக தேவை. ஃபார் ஆக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கமும் சுக்கிரனோட ஆதிக்கமும் தேவை. இது மாதிரி எந்த விதமான கலையும் கற்றுக்கிறதுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சுக்கிரன் தான் சப்போர்ட் பண்ணும். சுக்கிரன் இருந்தால் எந்த கலையிலையும் ஷைன் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இதோட சேர்ந்த மற்ற கிரகத்தோட அமைப்பை வச்சு தான் அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட செவ்வாய் வந்து கன்ஜெக்ட் ஆகிருக்கு, பலமாக இருக்குது, அப்படின்னா அவங்க பாக்ஸிங் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் வச்சு நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்கு, இல்லை ஜிம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் செவ்வாயோட ஆதிக்கம் தேவை. இது அத்தனை கலைக்குமே சுக்கிரன் அதிபதி. சுக்கிரனோட ஆதிக்கம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, வேறு எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற துறையை அவங்களோட தனிப்பட்ட
தேவைப்பட்ட ஜாதகத்தை வச்சு தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிச்சயம் கலைத்துறையில் ஷைன் பண்ண முடியும். உங்களுக்கு மேலே எதுவும் விவரம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கன்சல்டன்சி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் இருக்கவங்க டைரெக்டாக கன்சல்டன்சிக்கு வரலாம். அப்படி வெளியூரில் அதர் ஸ்டேட்டு இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்சல்டன்சி தேவைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடி ஜோதிடம் படிக்க விருப்பப்படுறவங்க, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.